ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைடெக் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, பன்னீர் மசால் தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹோட்டலில் காஸ்ட்லியாக கிடைக்கிற தோசையை நம்ம வீட்லேயே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்டியாக எப்படி செய்வோன்னு நம்ம பார்த்துடுவோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடுவோம். ஆனியன் சாப்டாக பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோ, நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி, பட்டர், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா தூள், தேவைக்கேற்ப சால்ட்டு, ஆயில், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள். நெக்ஸ்ட்டு ஹோம்மேட் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு பால் திரிஞ்சாலே வந்துட்டு டபுள் டமாக்கு ஆஃபர் தான். நான் ஊரில் இல்லை, பால் வந்துட்டு திரிஞ்சு போயிடுச்சு ஒரு டூ டேஸ் இல்லாதனால. அதனால் வந்துட்டு நான் பன்னீராக செஞ்சிட்டேன். பன்னீர் வந்துட்டு செட் பண்ணலை நான், ஆல்ரெடி வந்து திரிஞ்ச பாலில் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அந்த லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். க்யூப்ஸாக பண்ணுறதா இருந்தால் நான் செட் பண்ணியிருப்பேன். நான் வந்துட்டு உதிர்த்து விட்டு தான் செய்ய போகிறேன், அதனால் நான் செட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இப்போது ப்ரிப்பரேஷன் பார்த்துடுவோம். கடாய் வச்சிட்டேன், ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நான் ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவும் போட்டுடுங்க. போட்டு இது நல்லா வதங்கட்டும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு 100 to 150 வரைக்கும் ஹோட்டலில் பன்னீர் தோசை சேல் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு ஒரு 50 ருபீஸில் வந்துட்டு நம்ம பன்னீர் தோசையை, ரெண்டு பன்னீர் தோசை நம்ம செஞ்சிடலாம். இஞ்சி பூண்டு விழுது இப்போ போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பின்னாடி இப்போது டொமேட்டோ போட்டுக்கோங்க. டொமேட்டோ போட்டு நல்லா வதக்குங்க. ஹோட்டலில் இருக்கிற பன்னீர் தோசையை விட நம்ம வீட்டில் செய்கிறது அருமையாக, டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சால்ட் போட்டேன். சால்ட் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போது மிளகாய்த்தூள் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. தனியாத்தூள், நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு கரம் மசாலா தூள், இது போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போது ஒரு ஸ்பூன் கிட்ட வந்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போது நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி இப்போ நம்ம ஹோம்மேட் பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்படி லைட்டாக வந்துட்டு உதிர்த்தாவே உதிர்ந்துடும். நல்லா உதிர்த்து விட்டு செய்யுங்க. க்யூப்ஸாக போடுறத விட, இந்த நெக்ஸ்ட்டு வந்து துருகி போடுறத விட இது போல் செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே அருமையாக இருக்கும். இப்போது பன்னீர் போட்டு அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினாலே போதுமானது. நான் பன்னீருக்கான லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு திரிஞ்ச பாலில் சாண்ட்விச் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுவுமே வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ, அதுவுமே லிங்க் கொடுக்குறேன், போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடுவோம். இப்போ பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, இது இப்போ இறக்கி வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு தவா வச்சிட்டேன். நம்ம வந்துட்டு சாதாரண தோசை மாவு தான் இது, வந்துட்டு வீட்டில் ஆட்டுற தோசை மாவு. இதில் வந்துட்டு சால்ட்டு ஆப்பசோடா போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா அடித்து ஊற்றிக்கோங்க தோசையை. நல்லா வந்துட்டு மெலிசாக வந்துட்டு போடுங்க தோசை. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக ஊற்றிட்ட பிறகு இப்போது பட்டர் இருக்குது இல்லைங்களா, பட்டர் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நெய் இல்லை வந்துட்டு ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் பட்டர் போடுறேன். பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது பன்னீர் மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் எங்கள் சார் வந்துட்டு பன்னீர் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தார் ஹோட்டலில். அவர் வெறுத்து போயிட்டார், நீ போடுற மாதிரி இல்லை அப்படின்ட்டாரு. அவருக்காக தான் இந்த பன்னீர் தோசை நான் செய்கிறேன். பன்னீர் தோசை போடு அப்படின்னு கேட்டிருந்தார், அதுக்காக நான் அப்படி செய்கிறேன். உங்களுக்கும் அப்படி காட்டிடுறேன்.
இது போல் மடிக்கிக்கோங்க. ட்ரையாங்கல் ஷேப்பில் நான் மடிக்கியிருக்கேன். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒன் சைடு மட்டும்தான் வேக வச்சுருக்கோம், அதனால் பொறுமையாக வேக வச்சு இது போல் மெலிசா போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு பன்னீர் தோசை கிடைச்சிடும். பாருங்கள் பின்னாடியே எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸாக டேஸ்ட் நல்லா இருக்குது. பாருங்கள் இன்னொரு தோசையும் ஊற்றிக்கிறேன் நான். நம்ம ஒரு 50 ரூபீஸில் 2 தோசை தோலாரமாக வந்துட்டு செஞ்சிடலாம். அதுவும் நான் பெரிய தோசையாக ஊற்றியிருக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் போல் நல்லா வரும். நான் செய்கிறது எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பன்னீர்லேயும் நிறைய வந்துட்டு ரெசிபி கொடுத்துருக்குறேன், அதுவுமே பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சமோசா கொடுத்துருக்குறேன், பன்னீர் சீஸ் சமோசா. சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு பின்னாடியே வந்துட்டு, நம்ம பின்னாடி திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக இருக்குன்றது நான் காட்டுறேன். நான் கிறிஸ்பியாக வந்திருக்குன்றது காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பன்னீர் மசால் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.